Welcome to Philomena's Spoken English. இன்னைக்கு படிக்க போற விஷயம் என்னன்னா மனைவிங்கிறதுக்கு வந்து வைஃப் அப்படிங்கிற வேர்டு மட்டும் இல்லை. யூ கேன் யூஸ் லைக் திஸ் வைஃப் அப்படின்னு சொன்னால் மனைவி, யூ ஆர் குட் லேடி அப்படின்னு சொன்னாலும் மனைவிங்கிற அர்த்தம் வருது. ஹவ் இஸ் யுவர் குட் லேடி, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதர்வைஸ் பெட்டர் ஆஃப் அப்படின்னாலும் ஒய்ஃப் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஹவ் இஸ் யுவர் பெட்டர் ஆஃப். அதர்வைஸ் யூ சே அதர் ஆஃப். அப்படி இல்லை அப்படின்னா ஹிஸ் நெக்ஸ்ட். ஹவ் இஸ் ஹிஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க. வாட் இஸ் இஸ் நெக்ஸ்ட், அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அதை நீங்கள் வந்து இஸ் ஒய்ஃப் இஸ் எ டொமஸ்டிக் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம், ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாடர்ன் டேஸில் வந்து டொமஸ்டிக் இன்ஜினியர் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற மீனிங் வருது. ஸோ யூ கேன் கால் யுவர் ஒய்ஃப் வைஃப், பெட்டர் ஆஃப், அதர் ஆஃப், யுவர் குட் லேடி, ஹிஸ் நெக்ஸ்ட். ஸ்பௌஸுங்கிற ஒரு வேர்டு இருக்குது, இட் கேன் பி யூஸ்டு போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். ஹஸ்பண்டுக்கும் ஸ்பௌஸ் சொல்லலாம், ஒய்ஃபுக்கும் ஸ்பௌஸ் சொல்லலாம். அப்போ யூ கேன் கால் யுவர் ஒய்ஃப் யூஸிங் தீஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.